வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டுவெல்த் பொருளியலில் மொத்தம் 12 லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெசன் பேரியல் பொருளாதாரம், அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை? ஆன்சர் இ, நுண்ணியல் மற்றும் பேரியல். செகண்ட் க்வெஸ்டின், மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் இ, ராக்டர் பிரிக்ஸ். தேர்ட் க்வெஸ்டின், நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆ, ஜேஎம் கின்ஸ். ஃபோர்த் க்வெஸ்டின், பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது? ஆன்சர் ஆ, விலை கோட்பாடு. ஃபிஃப்த் க்வெஸ்டின், பேரியல் பொருளாதாரம் என்பது பற்றிய படிப்பு? ஆன்சர் இ, மொத்தங்கள். சிக்ஸ்த் க்வெஸ்டின், ஜேஎம் கின்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக? ஆன்சர் ஆ, பொது கோட்பாடு. செவன்த் க்வெஸ்டின், பொதுவான விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து டேஸ் ஆகும்? ஆன்சர் இ, பணவீக்கம். எயித்து க்வெஸ்டின், பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக? ஆன்சர் இ, மேலே கூறப்பட்ட அனைத்தும். நைன்த்து க்வெஸ்டின், ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடும்? ஆன்சர் இ, உற்பத்தி மற்றும் நுகர்வு. டென்த்து க்வெஸ்டின், ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது? ஆன்சர் இ, மேலே கூறப்பட்ட அனைத்தும். லெவன்த்து க்வெஸ்டின், எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டும் உள்ளது? ஆன்சர் ஆ, முதலாளித்துவ அமைப்பு. டுவெல்த்து க்வெஸ்டின், பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு டேஸ் ஆகும்? ஆன்சர் இ, சமத்துவ பொருளாதார அமைப்பு. தேர்டீன்த் க்வெஸ்டின், முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆ, ஆடம் ஸ்மித். ஃபோர்டீன்த் க்வெஸ்டின், முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆ, அமெரிக்கா. ஃபிஃப்டீன்த் க்வெஸ்டின், சமத்துவத்தின் தந்தையை கண்டுபிடி? ஆன்சர் ஆ, காரல் மார்க்ஸ். சிக்ஸ்டீன்த் க்வெஸ்டின், தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் டேஸ் ஆகும்? ஆன்சர் இ, கலப்பு பொருளாதாரம். செவன்டீன்த் க்வெஸ்டின், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாயிண்ட் ஆஃப் டைம் குவிந்து சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆ, இருப்பு. எயிட்டீன்த் க்வெஸ்டின், கீழ்வருவனவற்றில் ஓட்ட மாறிலியை கண்டுபிடி? ஆன்சர் இ, வருவாய். நைன்டீன்த் க்வெஸ்டின், இருதுறை மாதிரியில் உள்ள இருதுறைகளை குறிப்பிடுக? ஆன்சர் அ, குடும்பங்களும் நிறுவனங்களும். டுவெண்டீன்த் க்வெஸ்டின், திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது டேஸ் ஆகும்? ஆன்சர் இ, 4 துறை மாதிரி. செகண்ட் லெசன் தேசிய வருவாய், அதோட 1 மார்க் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் க்வெஸ்டின், உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி? ஆன்சர் ஆ, தேசிய வருவாய். செகண்ட் க்வெஸ்டின், முதன்மை துறை என்பது டேஸ்? ஆன்சர் இ, விவசாயம். தேர்ட் க்வெஸ்டின், எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் ஆ, 3. ஃபோர்த் க்வெஸ்டின், எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் இ, வருமானம். ஃபிஃப்த் க்வெஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிக பெரிய எண்ணாக இருக்கும்? ஆன்சர் இ, ஜிஎன்பி. சிக்ஸ்த் க்வெஸ்டின், டேஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடுகிறது? ஆன்சர் ஆ, கட்டடத்துறை.
செவன்த் க்வெஸ்டின் மூன்றாம் துறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆ பணிகள். எயித் க்வெஸ்டின் ஒரு நாட்டின் டேஸ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. ஆன்சர் இ பொருளாதாரம். நைன்த் க்வெஸ்டின் டேஸால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். ஆன்சர் ஆ நாட்டின் மக்கள் தொகை. டென்த் க்வெஸ்டின் ஜிஎன்பி ஈக்குவல் டு டேஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஆன்சர் இ ஜிடிபி. லெவன்த் க்வெஸ்டின் என்என்பி என்பது டேஸ். ஆன்சர் ஆ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். டுவெல்த் க்வெஸ்டின் மொத்த மதிப்பிலிருந்து டேஸை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். ஆன்சர் ஆ தேய்மானம். தேர்டீன்த் க்வெஸ்டின் இந்தியாவில் நிதியாண்டு என்பது டேஸ். ஆன்சர் ஆ ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31. ஃபோர்டீன்த் க்வெஸ்டின் என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு டேஸ். ஆன்சர் இ நிகர தேசிய உற்பத்தி. ஃபிஃப்டீன்த் க்வெஸ்டின் உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆ காரணி செலவில் என்என்பி. சிக்ஸ்டீன்த் க்வெஸ்டின் ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது டேஸ். ஆன்சர் ஆ தலைவித வருமானம். செவன்டீன்த் க்வெஸ்டின் பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இ உண்மை தேசிய வருவாய். எயிட்டீன்த் க்வெஸ்டின் கீழ் வருவனவற்றுள் எது ஓட்ட கருத்தரு. ஆன்சர் இ மாத வருமானம். நைன்டீன்த் க்வெஸ்டின் பிக்யூ எல்ஐ என்பது டேஸின் குறியீடு ஆகும். ஆன்சர் ஆ பொருளாதார நலன். டுவெண்ட்டி க்வெஸ்டின் மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஸிலிருந்து வருகிறது. ஆன்சர் ஆ தனியார் துறை. தேர்ட் லெசன் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள். அதோட ஒன் மார்க் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆ முழு வேலைவாய்ப்பு. செகண்ட் க்வெஸ்டின் அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு டேஸ். ஆன்சர் இ இயங்கும் சமுதாயம். தேர்ட் க்வெஸ்டின் மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி. ஆன்சர் ஆ பூஜ்ஜியம். ஃபோர்த் க்வெஸ்டின் தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு டேஸ். ஆன்சர் ஆ பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும். ஃபிஃப்த் க்வெஸ்டின் ஜேபி சே ஒரு டேஸ். ஆன்சர் ஆ தொன்மை பொருளியலாளர். சிக்ஸ்த் க்வெஸ்டின் கின்ஸின் கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேலையின்மை காணப்படுகிறது. ஆன்சர் இ குறைவு வேலை வாய்ப்பு. செவன்த் க்வெஸ்டின் வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது டேஸ். ஆன்சர் இ அங்காடி வீதி. எயித் க்வெஸ்டின் கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது டேஸ். ஆன்சர் ஆ விளைவு தேவை பற்றாக்குறை. நைன்த் க்வெஸ்டின் சேமிப்புக்கும் முதலீட்டிற்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது டேஸ் நெகிழ்வாகும். ஆன்சர் இ வட்டியின். டென்த் க்வெஸ்டின் நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் டேஸ் கோட்பாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஆன்சர் ஆ கின்ஸ். லெவன்த் க்வெஸ்டின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கின்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்தரு டேஸ் ஆகும். ஆன்சர் இ விளைவு தேவை. டுவெல்த் க்வெஸ்டின்
தொகுத்தேவையின் கூறு டேஸ் ஆகும். ஆன்சர் அ அரசு செலவு. டென்த் கொஸ்டின் மொத்த அளிப்பு சமம் டேஸ். ஆன்சர் இ சி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஆர்எஃப். 14th கொஸ்டின் தலையிட கொள்கைக்கு பதிலாக கின்ஸின் கோட்பாடு டேஸை எடுத்துரைக்கிறது. ஆன்சர் இ சில சூழ்நிலைகளில் அரசின் தலையீடு. 15th கொஸ்டின் கின்ஸின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் டேஸ் பொருளாதார மந்த நிலைக்கு காரணமாக உள்ளது. ஆன்சர் இ நெகிழ்வற்ற அளிப்பு. 16th கொஸ்டின் தொன்மை கோட்பாடு டேஸை அதிகரிக்கிறது. ஆன்சர் அ சமநிலை வரவு செலவு. 17th கொஸ்டின் டேஸ் சமநிலையை கின்ஸுடைய கோட்பாடு வலியுறுத்தியது. ஆன்சர் ஆ குறுகிய காலம். 18th கொஸ்டின் தொன்மை கோட்பாட்டின்படி வட்டி விகிதம் டேஸுக்கான வெகுமதி. ஆன்சர் இ சேமிப்பு. 19th கொஸ்டின் கீன்ஸின் கோட்பாட்டில் பணத்திற்கு தேவையும் பணத்தின் அளிப்பையும் நிர்ணயிப்பது டேஸ் ஆகும். ஆன்சர் ஆ வட்டி வீதம். 20th கொஸ்டின் ஒரு பொருளாதாரத்தில் டேஸ் இயக்கத்தை சேயின் விதி வலியுறுத்தியது. ஆன்சர் ஆ தானியங்கும் விலை கருவி. 4th லெசன் நுகர்வு மற்றும் முதலீடு சார்புகள். அதோட 1 mark தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. 1st கொஸ்டின் சராசரி நுகர்வு நாட்டம் கணக்கிடப்படுவது. ஆன்சர் சிஒய். 2nd கொஸ்டின் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் கூடினால். ஆன்சர் நுகர்வு சார்பு கோடு செங்குத்தை நோக்கி செல்லும். 3rd கொஸ்டின் கீன்ஸின் நுகர்வு சார்பு C=10+0.8 ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 1000 ஆக இருந்தால் நுகர்வு எவ்வளவு? ஆன்சர் இ 810. 4th கொஸ்டின் கீன்ஸின் நுகர்வு சார்பு C=10+0.8Y ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 100 இருந்தால் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் எவ்வளவு? ஆன்சர் 0.8. 5th கொஸ்டின் கீன்ஸின் நுகர்வு சார்பு C=10+0.8Y ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் 100 இருந்தால் சராசரி நுகர்வு நாட்டம் எவ்வளவு? ஆன்சர் இ 0.9. 6th கொஸ்டின் தேசிய வருவாய் உயரும்போது. ஆன்சர் ஆ ஏபிசியின் மதிப்பு குறைந்து சென்று எம்பிசியின் மதிப்பை நெருங்கிவிடும். 7th கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தால். ஆன்சர் ஆ மொத்த தேவை உயரும். 8th கொஸ்டின் குறைவான வட்டி விகிதம். ஆன்சர் இ கடனையும் செலவையும் அதிகரிக்கும். 9th கொஸ்டின் இறுதிநிலை நுகர்வு விரும்பு = ஆன்சர் இ நுகர்வு மாற்றம் வருவாய் மாற்றம். 10th கொஸ்டின் மொத்த வருவாய்க்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு. ஆன்சர் அ நுகர்வு சார்பு. 11th கொஸ்டின் எம்பிசியையும் எம்பிஎஸ்ஸையும் கூட்டினால் கிடைப்பது. ஆன்சர் அ 1. 12th கொஸ்டின் வருவாய் உயர்ந்தால் நுகர்வு. ஆன்சர் இ உயரும். 13th கொஸ்டின் முதலீடு தன்னிச்சையான என அனுமானிக்கப்பட்டால் ஏடியின் சாய்வை நிர்ணயிப்பது. ஆன்சர் இ இறுதிநிலை நுகர்வு நாட்டம். 14th கொஸ்டின் டேஸ் இடம் பெயர்ந்த பின்னர் டேஸ் எவ்வளவு மாறுகிறது என்பதை பெருக்கி கூறுகிறது. ஆன்சர் இ மொத்த தேவை வெளியீடு. 15th கொஸ்டின் பெருக்கியின் மதிப்பு = ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ. 16th கொஸ்டின் எம்பிசி = 0.5 எனில் பெருக்கியின் மதிப்பு. ஆன்சர் ஆ
ரெண்டு. 17th question, ஒரு திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தில் ஓப்பன் எக்கனாமி இறக்குமதி பெருக்கியின் மதிப்பை ஆன்சர் ஆ உயர்த்துகிறது. எயிட்டீன் க்வெஸ்டின், கீன்ஸின் கருத்துப்படி முதலீடு எம்இசியையும் டேஷ் சார்ந்தது. ஆன்சர் இ வட்டி விகிதத்தையும். நைன்டீன் க்வெஸ்டின், மிகை பெருக்கி சூப்பர் மல்டிபிளர் என்ற கருத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர். ஆன்சர் ஜேஆர் ஹீக்ஸ். டுவெண்ட்டி க்வெஸ்டின், எம்இசி என்ற கருத்துருவை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஜேஎம் கின்ஸ். ஃபிஃப்த் லெசன், பணவியல் பொருளியல், அதோட ஒன் மார்க் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், ஆர்பிஐயின் தலைமையம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் இ மும்பை. செகண்ட் க்வெஸ்டின், பணம் என்பது? ஆன்சர் இ உள்ளவற்றில் அதிக நீர் மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். தேர்ட் க்வெஸ்டின், காகித பண முறையை மேலாண்மை செய்வது? ஆன்சர் மைய பணவியல் அமைப்பு. ஃபோர்த் க்வெஸ்டின், M1 மற்றும் M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம்? ஆன்சர் வங்கியின் கால வைப்புகள். ஃபிஃப்த் க்வெஸ்டின், இர்விங் ஃபிஷரின் பண அளவுக்கு கோட்பாடு பிரபலமான ஆண்டு? ஆன்சர் இ 1911. சிக்ஸ்த் க்வெஸ்டின், எம்வி என்பது? ஆன்சர் சட்டப்பூர்வ பண அளிப்பு. செவன்த் க்வெஸ்டின், பணவீக்கம் என்பது? ஆன்சர் விலைகள் அதிகரிப்பு. எயித் க்வெஸ்டின், டேஷ் பணவீக்கம் பண மதிப்பில் தவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் இ உயர். நைன்த் க்வெஸ்டின், கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் போது விலை மட்டம் அதிகரிப்பது டேஷ் பணவீக்கம் ஆகும். ஆன்சர் செலவு உண்டு. டென்த் க்வெஸ்டின், பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? ஆன்சர் கடன் பெற்றோர்கள். லெவன்த் க்வெஸ்டின், டேஷ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். ஆன்சர் எதிர்பணவீக்கம். டுவெல்த் க்வெஸ்டின், தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது? ஆன்சர் தேக்கம். பதிமூணாவது க்வெஸ்டின், பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஸ் அழைக்கிறோம். ஆன்சர் இ வணிக சுழற்சி. ஃபோர்டீன் க்வெஸ்டின், மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் இ மிக குறைந்தபட்சமாக. ஃபிஃப்டீன் க்வெஸ்டின், பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையூட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர்? ஆன்சர் க்ரௌதர். சிக்ஸ்டீன் க்வெஸ்டின், பற்று அட்டை என்பது டேஷ் உதாரணம் ஆகும்? ஆன்சர் இ நெகிழி பனை. செவன்டீன் க்வெஸ்டின், ஃப்ரெஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியில் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் இ பரிவர்த்தனை கருவி. எயிட்டீன் க்வெஸ்டின், எம்வி ஈக்குவல் டு பிடி என்ற சமன்பாட்டில் வி என்பது? ஆன்சர் பணத்தின் சுழற்சி வேகம். நைன்டீன் க்வெஸ்டின், விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது அது அழைக்கப்படுவது? ஆன்சர் மிதமான பணவீக்கம். டுவெண்டீன் க்வெஸ்டின், டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது? ஆன்சர் இ தவளும். சிக்ஸ்த் லெசன், வங்கியல், அதோட ஒன் மார்க் தான் பார்க்க போகிறோம்.
சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு வங்கி என்பது ஆன்சர் ஆ நிதி நிறுவனம். செகண்ட் கொஸ்டின் ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ. தேர்ட் கொஸ்டின் வணிக வங்கிகளின் பணிகளின் இரு பெரும் பிரிவு ஆன்சர் இ மேற்சொன்ன அனைத்தும். ஃபோர்த் கொஸ்டின் வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் இ கடன் பணம் மற்றும் முன்பணம். ஃபிஃப்த் கொஸ்டின் கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆ கடன் மற்றும் முன்பண பெருக்கம். சிக்ஸ்த் கொஸ்டின் வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் டேஷ் வைத்திருப்பதில்லை ஆன்சர் ஆ வங்கி உரிமம். செவன்த் கொஸ்டின் மைய வங்கி நாட்டின் டேஷ் அதிகார அமைப்பு ஆன்சர் ஆ பணவியல். எயித்து கொஸ்டின் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது ஆன்சர் இ இந்திய ரிசர்வ் வங்கி. நைன்த் கொஸ்டின் கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது ஆன்சர் ஆ மைய வங்கி. டென்த் கொஸ்டின் வங்கி விகிதம் என்பது ஆன்சர் ஆ முதல் நிலை பத்திரங்களை மறுதள்ளுபடி செய்வது. லெவன்த் கொஸ்டின் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆ ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கும் அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். டுவெல்த் கொஸ்டின் நெறிமுறை தூண்டல் என்பது ஆன்சர் இ தூண்டல் நடவடிக்கை. தேர்டீன்த் கொஸ்டின் விவசாய மறுநிதி மேம்பாட்டு கழகம் துவக்கப்பட்டது ஆன்சர் இ ஜூலை 1963. 14th question நபார்டு வங்கி எப்பொழுதும் ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் இ ஜூலை 1982. 15th question ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது ஆன்சர் இ மார்ச் 1982. 16th question மாநில நிதிக் கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது ஆன்சர் அ இந்திய அரசு. 17th question பணவியல் கொள்கையை வடிவமைப்பது ஆன்சர் இ மைய வங்கி. 18th question நிகழ்நிலை வங்கியம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அ இணைய வங்கி. 19th question ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன ஆன்சர் அ தானியங்கு பணம் வழங்கும் இயந்திரம். 20th question 2016 பணமதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் அ 500 மற்றும் 1000. 7th lesson பன்னாட்டு பொருளியல் அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின் இரண்டு நாடுகளுக்கிடையிலான வாணிகம் என்பது டேஷ் ஆன்சர் ஆ வெளிவாணிகம். செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் வாணிகத்தை தீர்மானிக்கும் காரணி எது ஆன்சர் இ மேற்கண்ட அனைத்தும். தேர்ட் கொஸ்டின் பன்னாட்டு வாணிகம் உள்நாட்டு வாணிகத்திலிருந்து வேறுபட காரணம் ஆன்சர் இ மேற்சொன்ன அனைத்தும். 14th கொஸ்டின் நாடுகள் பன்னாட்டு வணிகத்தில் ஈடுபட அடிப்படை காரணம் ஆன்சர் அ உற்பத்தி வளங்கள் நாடுகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வுடன் பகிரப்பட்டுள்ளது. 5th கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் பன்னாட்டு வணிகத்தின் நன்மை எது ஆன்சர் இ மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. 6th கொஸ்டின் பணமாற்று வீதம் நிர்ணயமாகும் சந்தை ஆன்சர் அ அந்நிய செலாவணி. 7th கொஸ்டின் கீழ்கண்ட எந்த பணமாற்று நிர்ணய முறையில் சந்தை விசைகளை தேவையும் அளிப்பும் பணமாற்று விகிதத்தை நிர்ணயிக்கிறது ஆன்சர் ஆ மாறுகின்ற பணமாற்று வீதம். 8th கொஸ்டின் ஏற்றுமதி நிகரம் என்பது ஆன்சர் இ ஏற்றுமதி இறக்குமதி.
நைன்த் கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் யாரு ஒற்றை காரணி வாணிப விதத்தை வடிவமைத்தவர்? ஆன்சர் ஜேக்பர் வைனர். டென்த் கொஸ்டின், வாணிப வீதம் டேஸ் பற்றி குறிப்பிடுகின்றன? ஆன்சர் இ, ஏற்றுமதி விலை இறக்குமதி விலை விகிதம். லெவன்த் கொஸ்டின், சாதகமாக வாணிகச் சூழலில் ஏற்றுமதி இறக்குமதியை விட டேஸாக இருக்கும்? ஆன்சர் அ, அதிகமாக. டுவெல்த் கொஸ்டின், இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருத்தலை கீழ்கண்ட வழிகளில் எது சரி செய்யும்? ஆன்சர் அ, ஏற்றுமதி வரியை அதிகரித்தல். தேர்டீன் கொஸ்டின், அயல் நாட்டு செலுத்துநிலை உள்ளடக்கிய இனங்கள்? ஆன்சர் இ, ஆ மற்றும் ஆ. ஃபோர்டீன் கொஸ்டின், அயல் நாட்டு செலுத்து நிலையை கூறுகள் கீழ்கண்டவைகளில் எவை? ஆன்சர் இ, ஆ, இ மூன்றும். ஃபிஃப்டீன் கொஸ்டின், வாணிப கொடுப்பால் நிலை அறிக்கையில் ஆன்சர் அ, பொருள் பரிவர்த்தனை மட்டும் பதிவாகிறது. சிக்ஸ்டீன் கொஸ்டின், சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயணம் தொடர்புடைய பரிவர்த்தனைகள் அயல் நாட்டு செலுத்து நிலையின் எந்த கணக்கின் கீழ் பதிவாகிறது? ஆன்சர் அ, பணிகள் வாணிக கணக்கு. செவன்டீன் கொஸ்டின், சுழற்சி அயல் நாட்டு செலுத்து நிலை சமமற்ற நிலைக்கான காரணம்? ஆன்சர் இ, ஆ மற்றும் ஆ. எயிட்டீன் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் எவை வெளிநாட்டு நேரடி மூலதனத்திற்கான உதாரணமாக கூற முடியாது? ஆன்சர் இ, வெளிநாட்டு துணி நிறுவனம் வெளியிட்ட பங்கு அல்லது கடன் பத்திரத்தை வாங்குவது. நைன்டீன் கொஸ்டின், இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை? ஆன்சர் அ, அணு ஆற்றல். டுவெண்ட்டி கொஸ்டின், கோட்பாட்டு அடிப்படையில் வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நன்மைகளாவன? ஆன்சர் இ, மேற்கண்ட அனைத்தும். எய்த் லெசன், பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், அதோட ஒன் மார்க் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு பண நிதியம் கீழ்கண்ட இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் இ, பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு. செகண்ட் கொஸ்டின், பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் அ, வாஷிங்டன் டிசி. தேர்டு கொஸ்டின், ஐபிஆர்டி இவ்வாறாகவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அ, பன்னாட்டு பண நிதியம். ஃபோர்த் கொஸ்டின், சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர்? ஆன்சர் அ, தால் தங்கம். ஃபிஃப்த் கொஸ்டின், நீண்ட கால கடன் வழங்கும் நிதி நிறுவனம்? ஆன்சர் அ, உலக வங்கி. சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்ட நாடுகள் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லை? ஆன்சர் அ, ஜப்பான். செவன்த் கொஸ்டின், பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்கண்ட இதன் துணை அமைப்பாகும்? ஆன்சர் அ, உலக வங்கி. எய்த் கொஸ்டின், காப்புரிமை பதிப்புரிமை வணிக ரகசியம் போன்றவை டேஷுடன் தொடர்புடையவை? ஆன்சர் அ, வணிகம்சார் சொத்துரிமை. நைன்த் கொஸ்டின், உலக வர்த்தக அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் அ, சிங்கப்பூர். டென்த் கொஸ்டின், ஆசியான் கூட்டங்கள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? ஆன்சர் அ, த்ரீ. லெவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் எது எஸ்ஏஏஆர்சி உறுப்பினர் நாடு அல்ல? ஆன்சர் இ, சீனா. டுவெல்த் கொஸ்டின், சார்க் உச்சி மாநாடு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? ஆன்சர் அ, ரெண்டு. தேர்டீன் கொஸ்டின்,
ஆசியான் அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆ ஜகார்த்தா. 14th question, பிரிக் என்ற சுருக்கச்சொல் கோர்க்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆ 2001. 15th question, ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆ 1967. 16th question, 10th பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை 2018 நடைபெற்ற இடம் ஆன்சர் இ ஜோகனஸ்பர்க். 17th question, புதிய மேம்பாட்டு வங்கி எந்த அமைப்பின் தொடர்புடையது ஆன்சர் ஆ பிரிக்ஸ். 18th question, ஆசியான் விவாதாரத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளின் சேராத நாடு ஆன்சர் இ வடகொரியா. 19th question, சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு ஆன்சர் ஆ 1988. 20th question, பெனிலக்ஸ் என்பது எதன் வடிவமாகும் ஆன்சர் இ சுங்கவரி ஒன்றியம். 9th lesson, நிதி பொருளியல், அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன், நவீன அரசு எனப்படுவது ஆன்சர் இ நலம் பேணுதல் அரசு. செகண்ட் க்வெஸ்சன், கீழ்வருவனவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது ஆன்சர் இ விளம்பர பரப்புதல். தேர்ட் க்வெஸ்சன், வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது ஆன்சர் இ மேல் கூறப்பட்ட அனைத்தும். ஃபோர்த் க்வெஸ்சன், ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது ஆன்சர் இ எளிமை விதி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க. ஃபஸ்ட் பாயிண்ட், மாநில பட்டியலிலோ இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை. செகண்ட் பாயிண்ட், அரசியல் அமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது ஆன்சர் ஆ 2 மட்டும். 6th க்வெஸ்சன், ஜிஎஸ்டி இதற்கு சமம் ஆன்சர் ஆ விற்பனை வரி. 7th க்வெஸ்சன், இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை ஆன்சர் ஆ வசதி. 8th க்வெஸ்சன், கீழ்வருவனவற்றுள் எது நேர்முக வரி ஆன்சர் ஆ வருமான வரி. 9th க்வெஸ்சன், கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை ஆன்சர் இ விவசாய வருமான வரி. 10th க்வெஸ்சன், அரசின் வருவாய் வரவு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் கணக்கில் சேராது ஆன்சர் இ சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம். 11th க்வெஸ்சன், வருவாய் செலவு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாயை விட ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஆன்சர் ஆ வருவாய் பற்றாக்குறை. 12th க்வெஸ்சன், மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது ஆன்சர் ஆ நிதி பற்றாக்குறை. 13th க்வெஸ்சன், பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாகுது ஆன்சர் ஆ பொருளாதார முன்னேற்றம். 14th க்வெஸ்சன், பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது ஆன்சர் இ அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம். 15th க்வெஸ்சன், பொது கடனை திரும்பிச் செலுத்தும் முறை ஆன்சர் இ இவை அனைத்தும். 16th க்வெஸ்சன், பொது கடனை மாற்றுதல் என்பது ஆன்சர் ஆ அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி விகிதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல். 17th க்வெஸ்சன், பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையாகிய போக்கெட்டா
விலிருந்து பெறப்பட்டது அதன் பொருள். ஆன்சர் ஆ சிறிய பை. 18 க்வெஸ்சன். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்? ஆன்சர் இ நிதி பற்றாக்குறை. 19 க்வெஸ்சன். நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது? ஆன்சர் ஆ நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். 20 க்வெஸ்சன். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியான சொற்றொடர் என கண்டுபிடி. ஃபஸ்ட் பாயிண்ட், ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட், ஒரு நிதிக்குழுவின் காலம் 5 ஆண்டுகள். ஆன்சர் இ இரண்டும். 10th லெசன், சுற்றுச்சூழல் பொருளியல். அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன், என்விராய்மெண்ட் என்ற வார்த்தை டேஸ் என்ற பொருள் கொள்ளும் எந்த பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தோன்றியது? ஆன்சர் இ என்வைரோனியா. செகண்ட் க்வெஸ்சன், உயிர் சார் பயோட்டிக் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஆன்சர் அ உயிர் வாழ்வன. தேர்ட் க்வெஸ்சன், சுழலியல் என்பது எந்த ஒன்றின் சிறிய பகுதி? ஆன்சர் இ பயோஸ்பியர். ஃபோர்த் க்வெஸ்சன், பொருள் சார் சமநிலை அணுகுமுறையை நிறுவியவர் யார்? ஆன்சர் இ ஜோசப் ஸ்ட்ரிங்லிஸ் மற்றும் எட்வர்ட் சாம்பலின். ஃபிஃப்த் க்வெஸ்சன், சுற்றுச்சூழல் பொருட்கள் என்பவை டேஸ். ஆன்சர் அ சந்தையிட பொருட்கள். சிக்ஸ்த் க்வெஸ்சன், தூய பொது பொருட்களில் நுகர்ச்சி என்பது? ஆன்சர் அ பொட்டியுடையது போட்டியுடையது. செவன்த் க்வெஸ்சன், சுற்றுச்சூழல் பொருளியலின் அடிப்படை கருத்துக்களில் ஒன்றும் சந்தை தோல்விக்கு காரணமானதும் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆ எதிர்மறை புற விளைவுகள். எயித் க்வெஸ்சன், வெளிக்காற்று மாசுக்கு டேஸ் காரணமாகும். ஆன்சர் இ மோட்டார் வாகனங்கள். நைன்த் க்வெஸ்சன், கார்பன் மோனாக்சைட் அதிகமாவதில் பங்களிப்பை செய்வது? ஆன்சர் அ மோட்டார் வாகனங்கள். 10th க்வெஸ்சன், பின்வரும் எது உலக வெப்பமயமாதலுக்கு காரணம்? ஆன்சர் இ வெப்பநிலை அதிகமாதல். 11th க்வெஸ்சன், பின்வரும் எந்த ஒன்று புற ஊதா கதிர்களிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது? ஆன்சர் இ ஓசோன் படலம். 12th க்வெஸ்சன், உலக வெப்பமயல் டேஸ் என்றும் குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் அ பருவநிலை மாறுபாடு. 13th க்வெஸ்சன், பின்வரும் எந்த ஒன்று உலக வெப்பமயமாதலின் எதிர்பார்க்கப்படும் விளைவு? ஆன்சர் ஆ கடல் மட்டம் உயர்தல். 14th க்வெஸ்சன், சத்துக்களை அதிகப்படுத்தும் செயல் எப்படி அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆ யூட்ரோபிகேஷன். 15th க்வெஸ்சன், மண் மாசுவிற்கு முதல் நிலை காரணம் டேஸ். ஆன்சர் இ இரசாயன உரங்கள். 16th க்வெஸ்சன், வன அழிவிற்கான முதன்மை காரணம் யாது? ஆன்சர் ஆ மரம் வெட்டும் தொழில். 17th க்வெஸ்சன், மின்னணு கழிவுகள் டேஸ் என்ற பொதுவாக குறிப்பிடப்படுகின்றன? ஆன்சர் இ கழிவுகள். 18th க்வெஸ்சன், அமிலமலை டேஸ் விளைவுகளில் ஒன்று? ஆன்சர் ஆ காற்று மாசு. 19th க்வெஸ்சன், நீடித்த வளர்ச்சி அல்லது வளங்குன்றா வளர்ச்சிக்கு குறிக்கோள்களை அடைய விதிக்கப்பட்டிருக்கும் காலம் டேஸ். ஆன்சர் இ 2030. 20th க்வெஸ்சன், காரநிலம் அதிகமாக காணப்படும் சமவெளி எது? ஆன்சர் இ மேற்கூறிய அனைத்தும். 11th லெசன், பொருளாதார மேம்பாட்டு மற்றும் திட்டமிடல். அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம்.
சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்கண்ட எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கம் எது? ஆன்சர் ஆ, புதிய பொது நல அணுகுமுறை. செகண்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதவை எது? ஆன்சர் இ, விரிவான கருத்து. தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை பின்தங்கிய நாடுகளில் பண்புகளில் ஒன்றாகும்? ஆன்சர் அ, வறுமையின் நச்சு சுழற்சி. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த பொருளாதாரம் சாரதா காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது? ஆன்சர் ஆ, மனித வளங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சி டேஸை அளவிடுகிறது? ஆன்சர் இ, உற்பத்தி அதிகரிப்பு. சிக்ஸ்த் கொஸ்டின், அழிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன, ஏனென்றால்? ஆன்சர் இ, ஆ மற்றும் ஆ. செவன்த் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது? ஆன்சர் இ, காந்திய திட்டம். எயித் கொஸ்டின், கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால கிராம வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மக்கள் திட்டம், செகண்ட் பாயிண்ட் பாம்பே திட்டம், தேர்ட் பாயிண்ட் ஜவஹர்லால் நேரு திட்டம், ஃபோர்த் பாயிண்ட் விஸ்வவர்யா திட்டம். ஆன்சர் ஆ. நைன்த் கொஸ்டின், எம்என் ராய் வழங்கிய திட்டம் கீழ்கண்டவைகளில் எது? ஆன்சர் ஆ, மக்கள் திட்டம். டென்த் கொஸ்டின், சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு? ஆன்சர் ஆ, ஜெர்மனி. லெவன்த் கொஸ்டின், குறுகிய காலத்திட்டத்தின் இன்னொரு பெயர்? ஆன்சர் ஆ, கட்டுப்படுத்தும் திட்டம். டுவெல்த் கொஸ்டின், நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர்? ஆன்சர் இ, முன்னேற்றத்திற்கு திட்டம், முன்னோக்கும் திட்டம். தேர்டீன் கொஸ்டின், நீண்ட கால திட்டமிடுதலின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஸ் மாற்றமாகும்? ஆன்சர் இ, தொழில். ஃபோர்டீன் கொஸ்டின், சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஆ, ஜெயபிரகாஷ் நாராயணன். ஃபிஃப்டீன் கொஸ்டின், இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு டேஸ்? ஆன்சர் ஆ, 1950. சிக்ஸ்டீன் கொஸ்டின், அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆ, ஃப்ரெடெரிக் ஹேயாக். செவன்டீன் கொஸ்டின், முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர் டேஸ்? ஆன்சர் இ, நீண்ட கால திட்டமிடல். எயிட்டீன் கொஸ்டின், நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் இ, அமைச்சரவை தீர்மானம். நைன்டீன் கொஸ்டின், நிதி ஐயோக்கின் என்ஐடிஐ ஐயோ சரியா ஆங்கில விரிவாக்கம்? ஆன்சர் இ, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. டுவெண்ட்டி கொஸ்டின், சட்டபூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுவார்? ஆன்சர் ஆ, பிரதமர். டுவெல்த் லெசன், புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதார அளவியலில் ஓர் அறிமுகம், அதோட 1 mark தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸ்டாட்டிஸ்டிக் என்ற வார்த்தை டேஸ் ஆகும்? ஆன்சர் இ, ஒருமை மற்றும் பன்மை. செகண்ட் கொஸ்டின், புள்ளியியல் எண் விவரங்களை பற்றி படிக்கும் பயன்பாட்டு கணிதத்தின் ஒரு சிறப்பு பகுதி என்று கூறியவர் யார்? ஆன்சர் இ, போடிங்டன். தேர்ட் கொஸ்டின்,
இரண்டாம் நிலை விவரங்களுக்கான ஆதாரம் டேஷ் ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ. ஃபோர்த் க்வெஸ்டின் கேள்வித்தாள் மூலம் புள்ளி விவரம் திறப்பப்பட்டால் அது டேஷ் ஆன்சர் ஆ முதல் நிலை விவரம். ஃபிஃப்த் க்வெஸ்டின் நேர்கோட்டு உறவினை கொண்டிருக்கும் இரு மாறிகளின் உறவினை அளவினை அளக்கும் முறைக்கு டேஷ் பெயர் ஆன்சர் இ உடன் தொடர்பு கிலோ. சிக்ஸ்த் க்வெஸ்டின் எக்ஸ் மற்றும் ஒய் மாறிகள் இரண்டும் ஒரே திசையில் மாறினால் உடன் தொடர்பு கெழு எவ்வாறு இருக்கும் ஆன்சர் ஆ நேர்மையாக. செவன்த் க்வெஸ்டின் ஒரு சிதறல் விளக்கப்படத்தில் ஒரு மாறி அதிகாரத்திற்கு செல்லும் பொழுது மற்றொரு மாறி குறைந்து சென்றால் உடன் தொடர்பு கெழுவின் அளவு எவ்வாறாக இருக்கும் ஆன்சர் இ எதிர்மறையாக. எயித் க்வெஸ்டின் உடன் தொடர்பு கெழு ஒய்யின் அளவு எந்த எல்லைக்குள் இருக்கும் ஆன்சர் இ ஒன்று மைனஸ் ஒன்று மற்றும் ஒன். நைன்த் க்வெஸ்டின் ஒட்டுறவு என்ற கருத்தினை முதலில் பயன்படுத்தியவர் ஆன்சர் இ கால்டன். டென்த் க்வெஸ்டின் ஒட்டுறவு பகுப்பாய்வின் நோக்கம் ஆன்சர் ஆ ஒரு காரணியின் மதிப்பினை கொண்டு அடுத்த காரணியின் மதிப்பினை கண்டறியவர். லெவன்த் க்வெஸ்டின் சார்பு மாறியின் மதிப்பினை மதிப்பீடு செய்வதற்காக சாரா மாறிகளை பயன்படுத்தும் செயலுக்கு டேஷ் பெயர் ஆன்சர் ஆ ஒட்டுறவு. டுவெல்த் க்வெஸ்டின் ஒய் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஜீரோ புள்ளி டூ எக்ஸ் எனில் ஒய் அச்சு வெட்டு டேஷ் ஆகும் ஆன்சர் ஆ இரண்டு. தேர்ட்டீன் க்வெஸ்டின் ஒய் ஈக்குவல் டு பி ப்ளஸ் பி ஒன் எக்ஸ் என்ற ஒட்டுறவு சமன்பாட்டில் ஒய் என்பது டேஷ் ஆன்சர் ஆ சார்பு மாறி. ஃபோர்டீன் க்வெஸ்டின் ஒய் ஈக்குவல் டு பி ஜீரோ ப்ளஸ் பி ஒன் எக்ஸ் என்ற ஒட்டுறவு சமன்பாட்டில் எக்ஸ் என்பது டேஷ் ஆன்சர் ஆ சாரா மாறி. ஃபிஃப்டீன் க்வெஸ்டின் பொருளாதார அளவியலில் என்பது எதன் இணைப்பு ஆன்சர் இ பொருளியல் கணிதம் மற்றும் புள்ளியல். சிக்ஸ்டீன் க்வெஸ்டின் பொருளாதார அளவியல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ஆன்சர் ஆ ராக்னா பிரஸ் பிரிக்ஸ். செவன்டீன் க்வெஸ்டின் பொருளாதார அளவியலுக்கான மூலப்பொருள் டேஷ் ஆன்சர் ஆ புள்ளி விவரம். எயிட்டீன் க்வெஸ்டின் யூ என்பது டேஷ் ஆன்சர் இ பிழை கருத்து. நைன்டீன் க்வெஸ்டின் யூ என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் ஆ விடுபட்ட காரணிகள். டுவெண்ட்டி க்வெஸ்டின் பொருளாதார அளவியல் என்பது எத்தனை பாடங்களின் இணைப்பு ஆன்சர் ஆ மூன்று பாடங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.